ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அரிசி பருப்பு சாதம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு சாதம். இதை செய்கிறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நான் வந்து இந்த கப்புக்கு ஒரு கப்பு வந்து அரிசியும் அதில் அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு காமன் நேரமாக நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட, நல்ல ஒரு வெரைட்டி ரைஸும் கூட, ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இதை வந்து சட்டு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் வந்து நல்லா சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து நல்லா பொரியட்டும். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடணும். பாருங்கள், இது இப்போ வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து மிளகு வந்து முழுசாக போட விருப்பம் இல்லைன்னா கொஞ்சமாக அப்படி ஒன்றும் பாதியமாக தட்டிட்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டும் போடுறது தான் இதில் வந்து ரொம்ப மெயின். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கறிவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 7 பூண்டு பருக்களை எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு இந்த பூண்டு வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக நம்ம வறுத்துட்டு ஆட் பண்ணுவோம். அதுதான் இதில் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். நம்ம சாம்பார் சாதம் மாதிரியே சவுத் சைடில் எப்படி சாம்பார் சாதம் வந்து ரொம்ப முக்கியமானதோ அதே மாதிரி இது வந்து கோவை சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசியும் பருப்பு சாதம் வந்து எல்லா மேரேஜ் ஃபங்க்ஷன்லேயும் கூட வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப டேஸ்டானது. இங்கே பாருங்கள், நம்ம பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பூண்டு வந்து இந்தளவுக்கு ப்ரௌன் ஆனால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயத்தை எடுத்து தோல் நீக்கி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு தேவையானது 2 பச்சை மிளகாய். இப்போ இதையும் வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த சின்ன வெங்காயம் போட்டு பூண்டு போட்டு நல்லா வதக்கினது அப்படி ஒரு வாசம் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே எங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சுருக்கேன். என்னோடய பையனுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக தான் இதை ரெடி பண்ணிதேன். அதனால் மார்னிங்கே இன்றைக்கி நான் வந்து வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து மெயினாக வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணலாம். ஆனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா வந்து வதங்கிட்டு சின்ன வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 தக்காளியை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம இதுக்கு வந்து புளியெல்லாம் கரைச்சி ஊற்ற மாட்டோம். அதனால் தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஜஸ்ட் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 வத்தலை கிள்ளி வச்சுருந்தேன், அதை போட மறந்துட்டேன். இப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலா பொடி எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கிற 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா சாம்பார் பொடி மட்டுமே போட்டு செய்யலாம். எனக்கு வந்து கொஞ்சம் காரம் நல்லாவே தேவைப்படும். இது கொஞ்சம் மைல்டான டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து இது ரெண்டுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து இதில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். எல்லாம் இதிலே நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் எந்த கப்பில் அரிசியும் பருப்பும் எடுத்தேனா அதுக்கு நான் வந்து 3 மடங்கு தண்ணியை வச்சுருக்கேன். 1/2 கப்பு வந்து அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்திருந்தேன். இதுக்கு வந்து நான் 4 லிருந்து 4.5 கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப உதிரி உதிரியாகவும் வரக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக இருக்குன்னா அதை மட்டும் பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணலாம்.
பாருங்கள், இது இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு வந்து நான் கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படி இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்கள். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு, இப்போ ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் வந்து அப்படி ஆட் பண்ணிடலாம். கண்டிப்பாக இது வந்து ஊற வச்சுட்டு செய்யுங்க, அப்படின்னா தான் நல்லா குழையாக வந்து வரும். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ குக்கரை வந்து மூடி போட்டு வைக்கிறதுக்கு முன்னக்கட்டி உப்பு காரம் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து அப்படி இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுருவோம். நான் இன்றைக்கி மிக்சியில் துருவ போய் கொஞ்சம் நல்லா ஃபைனாக துருவியிருக்கேன். நீங்கள் வந்து கை துருவிட்டு துருவினீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய தேங்காய் துருவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக கொஞ்சமாக இதில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிடலாம். தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு இதை இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். இப்போ அது வர வெயிட் பண்ணலாம். யோஸ் எவ்வளோ அருமையாக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். அரிசி பருப்பு சாதம்ங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃபைனலாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகளை வந்து தூவி விட்டுடலாம். இது வந்து குக்கர்லேருந்து உடனே ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க, இல்லைன்னா இருக்க இருக்க ரொம்ப வந்து டைட்டாக வர சாதம் வந்து ரொம்ப குழஞ்சிரும். அது மட்டும் பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து அப்பளம் வச்சு தான் என்னோடய பையனுக்கு கொடுத்து விட போகிறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து வாழைக்காய் வறுவல் இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை அந்த மாதிரி கூட நீங்கள் சைட் டிஷாக வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.